வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளித்ததுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லன் டாக்டர் யோக வித்யா நமக்கு நினைச்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மை சார்ந்த கேள்விகள் பல முறை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் பொதுவாக குழந்தையின்மைக்கு பெண்கள் ஆண்கள் இருப்பாளர்களுக்குமே ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பிசிஓடி ஃபைப்ராய்ட்ஸ் அதே போல் வந்துட்டு கருமுட்டை ரொம்ப குறைவாக இருக்கிறது வீக்கமான கருமுட்டைகள் அதே போல் விந்தன குறைபாடுகள் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் திரும்ப திரும்பவும் அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்னா குழந்தை ஒன்றும் ஃபார்ம் ஆகலை நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் பலமுறை முறை ஐவிஎஃப் பண்ணியாச்சு ஐவி ஐயு பண்ணியாச்சு இருந்தாலும் குழந்தை தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வி வரும்போது தான் அது கட் மட்டும் அதுக்கப்புறம் தான் சித்த மருத்துவத்து பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க வரும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா எந்த கட்டத்தில் அவங்க உடனடியாக ஒரு சித்த மருத்துவம் அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது ஓகே இப்போ குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து திருமணத்துக்கு அப்புறமா தான் யோசிக்கிறாங்க ஒரு வருஷத்து ஆகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆண் பெண் இருப்பாளருமே வந்து பரிசோதனைக்கு உள்ளாகுறாங்க பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் போப்பய்துன காலத்திலேருந்தே பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டு இருக்கணும் சப்போஸ் வந்து பீரியட்ஸ் வந்து பியூபிரிட்டி அட்டென்ட் பண்ணி ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரவே இல்லை அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி வரல அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான செக்அப் பண்ணி அவங்களுக்கு தைராய்டில் எதுவும் இஷ்யூ இருக்கா அல்லது பிசிஓடி போன்ற நீர்க்கட்டிகள் எதுவும் சினைப்பையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பட் அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரலன்னா பரவாயில்ல அப்பாடி அது என்ன தலைவலியே இல்லை ஸோ வரல அப்படின்னா அது வந்து ஒரு நல்லதாக எடுத்துக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எனக்கு அதுவும் ஃபைவ் அது டுவெல் டேப்லெட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஒன் டேப்லெட்ஸ் போட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டால் எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது அப்போது எனக்கு வந்து சரியாயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறான் ஸோ தொடர்ந்து மாதம் மாதம் கரு தடை மாத்திரை கருத்தடை மாத்திரைனா கரு உண்டாகாமல் தடுக்கக்கூடிய மாத்திரைகளை போடும்போது முட்டை வளர்ச்சி அங்கே நடக்காது வெறும் கர்ப்பிணி சுவர் மட்டும்தான் கரைஞ்சி கரைஞ்சி வெளியே வரும் ஸோ அதுலேயும் அவங்க சாட்டிஃபை திருமணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வளர்ச்சி இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி இப்போ ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிற மாதிரி ஃபைல் ஃபைலாக தூக்கி தூக்கிட்டு போவாங்க ஸோ அதில் வந்து முட்டை எப்போ வெடிச்சலி வருது வெடி வெடிச்சொலி வருதுன்னு பார்த்து அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக மறுபடி முட்டை வளர்ச்சி இல்லையா அதற்கான ஊசிகளும் மருந்துகளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது அதுக்கப்புறம் வெடிச்சு வெடிச்சுவலே வந்ததுக்கப்புறமா ஒரு ஓரிரு நீர்கட்டிகள் வளர்ந்த முட்டைகள் உள்ளே தேங்கி நீர்கட்டிகளாக இருக்குது அப்படின்னா அதை லேப்ரஸ்கோபி பண்ணி அப்பப்போ பேர்ஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் ஆர்டிஃபிஷியல் இன்சம்னேஷன் அதாவது உங்களுக்கு இன்ட்ராய்டின் இன்சம்னேஷன் உங்களுக்கு வந்து செமன் வந்து உள்ள செலுத்தி ஐஒய் ஒரு நாலஞ்சு தடவை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ஒரு நாலஞ்சு தடவை பண்ணுறாங்க ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெக்ஸாயிட்றாங்க இடையில அவங்களுக்கு அந்த முட்டை வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதம் நூறு முட்டை வளர்ச்சி அடைகிற இடத்துல ஆயிரக்கணக்கான முட்டைகள் வந்து வெடிச்சு வெடித்து வெளியே அதை தள்ளிட்டே இருக்கும்போது முட்டையோட ஸ்டாக் வந்து அங்கே தீந்து போயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலேயே கூட அவங்களுக்கு வந்து முட்டையோட ஸ்டாக் தீந்து போய் மெனோபாஸ் ஏர்லி மெனோபாஸ் போன்ற பிரச்சனைகள் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா கருமுட்டை தீந்து போச்சு கருமுட்டை வேற இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது ஸோ இது பெண்களை பொறுத்த வரைக்கும் பியூபர்ட்டிலேருந்தே அவங்களோட பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இயற்கையான மூலிகை மருந்துகள் மூலமாகவே கர்ப்பப்பை சுத்தப்படுத்தி வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி வேற ஏதாவது கர்ப்பப்பையில் கெட்ட வாயுக்களோ புழுக்களோ ஃபைப்ராய்டோ அல்லது ஃபெலப்பின் டியூப் பிளாக்கோ வேர்ம்ஸ் ஓல்டு ரெசிடியூஸ் எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகி உங்களுக்கு மென்சுரேஷன் வழியாக வெளியாகிறதுக்கான அருமையான மருந்துகள் இருக்குது பிளஸ் இது நிரந்தரமாக இப்படி தீர்வாகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடல் சுத்திக்கு மருந்து கொடுத்து வாத பித்தத்தை கபத்தை வந்து சரி பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகளும் கொடுத்து லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகளும் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பழைய ஹார்மோன்ஸாக இருந்தாலும் சரி பழைய நஞ்சுகள் லிவர் வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ பிரெயின் சிக்னல் பார்த்தே கரெக்டாகி பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ரெகுலேட் ஆகும் அதே போல் பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் லேட் மேரேஜ் இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு அடிக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மோக்கிங்கோ ஆல்கோஹால் ஹேபிட்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்னாலேயோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமன் வந்து குறைஞ்சிட்டே போய் ஒரு சிலருக்கு ஏசோஸ்போமியா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி தொடர்ந்து அஞ்சு பத்து வருஷமாக டயபெட்டிஸ் வியாதி வந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நில் ஸ்போம் கவுண்ட்டுக்கு உள்ளாகிறாங்க ஸோ திருமணத்துக்கு அப்புறம் அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற வந்து அந்த பிரச்சினையினால அவங்க சம்பாரிச்சது முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் செலவு பண்ணாலுமே குழந்தையே இல்லாத ஒரு நிலைமை கூட பார்க்க முடியுது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான ஏஜில் மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம் அடுத்தது பெண்கள் வந்து பியூப்டிலேருந்து பீரியட் சைக்கிள் ரெகுலராக எந்த ஒரு ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸும் இல்லாமல் ரெகுலராக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடலினுடைய உஷ்ணத்தை குறைச்சு வச்சு நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணி சர்க்கரை வியாதி வராத அளவுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கரெக்டாக வச்சு அவங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக குழந்தை நிற்கும் ஓகே இந்த குழந்தையின்மைக்கான பேசிக்கான காரணங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம் ஒன்ஸ் வந்துட்டு குழந்தை தரிச்ச பிறகும் ஒரு சிலருக்கு ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் வருது இதற்கான காரணம் என்ன கருப்பை தான் அதற்கான காரணமாக இருக்கா இல்லைனா வந்துட்டு ஆண்களோட விந்து கூட அதற்கு காரணமாக இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போது ஃப்ரீக்வெண்ட் மிஸ்கேரேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் எக் அண்ட் ஸ்பேம் உடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ வந்து எக்கில் வந்து குவாலிட்டி இல்லை அல்லது கர்ப்பப்பையில் கரு வந்து இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறமா எண்டோமெட்டீரியல் சுவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் எம்எம் பெட்டை திக்னஸ் இருக்கணும் அது ரொம்ப தின்னாக இருக்குது ஒரு ஃபோர் எம்எம் ஃபைவ் எம் தான் இருக்குன்னா குழந்தை நின்னதுக்கப்புறம் கூட மிஸ்கேரேஜ் ஆகிடும் ஏன்னா இப்போது ஒரு நிலம் நல்லா இருந்தால் தான் அந்த விதை வந்து போட்டால் அது நல்லா வளரும் ஸோ ஒரு நிலத்தில் வந்து சக்தியே இல்லைன்னா அது வந்து விதை வந்து வீணாக போயிடும் அந்த மாதிரி கர்ப்பப்பை வந்து ஒரு நிலம் மாதிரி தான் நிலம் வந்து எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் பூச்சிகள் இருக்கக்கூடாது அதே போல் நல்ல உரம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறமோ அதே போல் கர்ப்பப்பையும் வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் புழுக்கள் இருக்கக்கூடாது நல்லா நரிஷ்டாக நைன் டு லெவன் எம்எம் அந்த பெட் லேயர் திக்னஸ் இருக்கணும் இப்போது ஒரு ஹார்டான ஒரு பாறையில் போய் நம்ம சீட் போட்டால் அந்த வெதை முளைக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு மண்ணில் அந்த செம்மண்ணும் நீரும் கலந்து அந்த ஒரு கலவையில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது தான் அந்த விதை வந்து போய் வளருது அந்த மாதிரி அந்த ஈரப்பதமான அந்த பெட் வந்து பார்த்திங்கன்னா நைன் டு லெவனி மெயின்டைன் ஆகணும் ஸோ இது ரெண்டும் க பைக்கு முக்கியம் அதே போல் ஆங்கில பொறுத்த வரைக்கும் ஸ்பேமுடைய மார்ஃபாலஜி ரொம்ப முக்கியம் அதை உருவ அமைப்பு வந்து தலை உடம்பு வாழ் பகுதி இது வந்து ப்ராப்பராக இல்லாமல் தலை சிதை ஓலது ஊசி போன்ற தலை ஒரு சில ஸ்பேம்க்கு வந்து டபுள் ஹெட்டட் ரெண்டு தலை இருக்கும் ஒரு சில வால் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டிஃபெக்டட் ஸ்பேம் இருந்து அவங்களுக்கு வந்து கருண் நினச்சின்னா அதுவும் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரீக்வென்ட் மிஸ்கேரேஜ் அல்லது ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆனாலே போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் செக் பண்ணி மெயினாக பெண்கள் வந்து என்னோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்றாங்க அப்பனா ஏஎம்ஹெச் லெவலும் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போமோட மார்ஃபாலஜி அட்லீஸ்ட் டுவெல்லாவது மெயின்டைன் ஆகும்போது நேச்சுரல் பிரெக்னன்சி வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம சக்ஸஸ்ஃபுல்லான பிரெக்னன்சியை அவங்க அட்டன் பண்ண முடியும் ஓகே ஃபைன் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் நான் ஊட்டில இருந்து கூப்பிடுறேன் ரமேஷ் நாற்பத்தஞ்சு வயசு ஓகே ஃபைன் சார் இது யாருக்கான கேள்வி இது எனக்கான கேள்விதான் மேடம்

மேடம் நிலவார பொன்னாவை சூரணம் அல்லது மாத்திரைகள் வாங்கி டெய்லி நைட்டு கொஞ்சம் வெந்நீரோட கலந்து சாப்பிடுங்க அடுத்த நாள் கால ஃப்ரீயா மோஷன் போயிடும் கூட சொல்லுங்க அப்படி சாப்பிட்டாக்க ஹீட் ஆயிடுது பாடி ஹீட் ஆயிருது மேடம் ஹீட் ஆகிடுதுன்னா நீங்கள் வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் உச்சந்தலை உள்ளங்கை உள்ளங்கால் தொப்புள் மழவாய் ப்ளஸ் உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் ஒரு கால் லிட்டருக்கு மேலே யூஸ் பண்ணி திங்கள் புதன் சனி மூணு நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிச்சிங்கனாவே உடம்புல கூடிய ஹீட் வந்து வெளியாகிடும் தண்ணி நிறைய குடிங்க கீரை கொய்யாப்பழம் பப்பாளி இந்த மாதிரி கொஞ்சம் மலை மிளக்கி ஃபுட்டு கொஞ்சம் நிறைய எடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் நிலவாரம் அல்லது பொண்ணாவாரம் மாத்திரம் நீங்கள் ஆடுங்க அது ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடுக்காய் பொடி வந்து நீங்கள் சுடு தண்ணியில் கரைச்சி டெய்லியும் நைட் எடுத்துக்கோங்க அதே போல் காற்று வந்து ஒரு மாதிரி ஆப்பை வந்துட்டே இருக்குது உட வாயு வந்து தொல்லை இருக்குது அப்படின்னா அஷ்டசூர்ணம் நீங்கள் வாங்கிக்கோங்க அஷ்டசூர்ணம் வந்து ஜீரகம் கருஞ்சீரகம் ஓமோ இந்துப்பு சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி எட்டு வகையான ஹேர்ப்ஸ் போட்டு அரைச்சி கொடுக்குறதா அஷ்டசூர்ணம் இது வந்து ரெடிலி அவைலபிளாகவும் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே எடுத்து லேசான வெந்நீரில் கலந்து சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிருங்க ஸோ அந்த கெட்ட வாயுக்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகி ஃபுட்டோட டைஜஷன் மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த வாயு தொல்லைகளும் நீங்கும்

ஓகே உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக லிவர் வந்து ஜாண்டிஸ் ஆகி உங்களுக்கு பிலருபின்னு எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள் இது பொதுவாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து நம்மளோட லிவர் செல்லோட போய் பைண்ட் ஆகும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த வைரஸ் அழிக்கும் போது அந்த செல்லையும் சேர்த்து சேர்த்து அழிச்சிட்டே வரும்போது லிவர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகி சிரோசஸ் லிவர் போன்ற பிரச்சனைகள் வரும் ஸோ இதுக்கு வந்து பொதுவாக லிவருக்கான மருந்துகள்னு பார்த்திங்கன்னா கீழாநெல்லி கரிசாலை இதெல்லாம் நல்லது ஸோ நீங்கள் கீழா நெல்லி சமூலம் அதாவது முழு வேரோடு சேர்த்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அம்மியில் அல்லது மிக்சியில் அரைச்சி ஒரு ஊண்டை ஊருகிற பாதத்தில் நெல்லிக்காய் அளவுக்கு மோரில் கலந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க அதே போல் வாரம் ஒரு ரெண்டு தடவை மஞ்சள் கறிசாலையெல்லாம் எல்லாம் தான் இதே மாதிரி ஒரு மாதிரி உருட்டி மோரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ இதே வந்து உங்களுக்கு லிவர் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும் இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இதற்கான நிரந்தர தீர்வுகள் இருக்குது இதற்கு வந்து ரத்த சுற்றி மருந்துகள் கொஞ்சம் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கான மருந்துகள் அதர் மெடிக்கேஷன்ஸ் கொஞ்சம் கற்ப மருந்துகள் கொடுக்கும்போது இது நிரந்தரமாகவே தீர்வாகும் அதனோட வேல்யூஸ் வந்து நீங்கள் ரிப்போர்ட் ரீதியாக குறையிறத மந்த் ஆன் மந்த் நீங்கள் பார்க்கலாம் குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் இந்த நிரந்தரமாக தீர்வாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டி நகர் தான் எங்களோடய கிளினிக் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வர வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ

ஸோ ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து அதிகப்படுத்துங்க அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி பீரியட்ஸோட ஃப்ளோக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீங்கள் வந்து கருப்பு எல்லோரும் டெய்லியுமே கொடுங்க அதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை உடம்புலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க பீரியட்ஸ் டைமில் என்ன தேய்ச்சி குளிக்க வேணால் மற்ற நாட்களில் வாரம் ஒரு தடவையாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஆயில் பாத் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்கேப்பில் தான் ஹீட் இருந்ததுன்னா அதனால ஹேர் ஃபால் உண்டாவது தவிர்க்கும் அடுத்தது டேண்ட்ரஃப் இருக்கா அது சோரேட்டிக் பேச்சஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள் ஸோ டேண்ட்ரஃப் சோரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதர் சின்ன வெங்காயம் பொடுதலை இந்த மாதிரியான இலையை ரெண்டையும் அரைச்சி அதாவது சின்ன வெங்காயம் பொடுதலை இலையும் அரைச்சி பேக் மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸு ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதா இருந்ததுன்னா அதில் சல்ஃபர் கனெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் அல்லது சோரியாசிஸ்னால உண்டாகக்கூடிய ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது சப்போஸ் சோரியாட்டிக் ஹேர் ஃபால் இருக்குன்னா தைலம் போடலாம் அதே வந்து ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு அங்கங்கே சொட்டை சொட்டையாகும் காயின் சைஸ்ல அலோபீஷியா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதே போல சின்ன வெங்காயம் போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் இது இல்லாம எப்பவுமே பாடி ஹீட் கம்மியா இருக்கணும் சத்துள்ள ஆகாரங்கள் நிறைய சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிச்சாலே ஹேர் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும் ஓகேம்மா தேங்க் யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் நான் ஓகே சார் இது யாருக்கான கேள்வி மேடம் எல்ல <cko disguised swear> <laughs> <specify>

ஸோ அதுக்கு வந்து அடுக்குமா குடிக்கிறேன் மேடம் தலைக்கு மட்டும் என்ன தேய்க்காது உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க தண்ணி நிறைய குடிங்க ரோஸ் கூலுக்கு வந்து சாப்பிடுங்க காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க நன்னாரி மணப்பாக இருந்ததுன்னா நன்னாரி சர்பத் மாதிரி லெமன் போட்டு குடி குடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் சந்தனம் ஒரிஜினலாக கிடைச்சதுன்னா அதை இழைச்சி ஒரு சுண்டக்காலு பால்ல கலந்து தேனில் கலந்து டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு அந்த காந்தல் உடல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் எல்லாமே வந்து குறையும் தண்ணியும் நிறைய குடிச்சிட்டு வாங்க இளநீர் நொங்கு அப்புறம் மோர் இதெல்லாம் வந்து இந்த சம்மர் சீசன் நிறைய எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த எரிச்சல் காந்தல் இதெல்லாம் வந்து சரியாகும் ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு குழந்தையின்மை சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிருக்கும் பொதுவாக குழந்தை அப்படின்ற போது பல்வேறு செக்அப் எடுக்க சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த செக்அப் எடுக்காமே வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டிக்காக மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குது அதனால தான் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது எந்த விந்தணும் குறைபாடும் இல்லை ஆனால் குழந்தை தறிக்கலை தறிக்கலைன்னு சொல்லும் போது தான் ஃபெலோபியன் டியூப்பில் பிரச்சனை இருக்கு தெரிய வரும் இது இயற்கையாக குணப்படுத்தலாம் ஜென்ரலாக ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்கிறதுனால இதை கட் பண்ணி எடுக்கணும் ஒரு டியூப் மூலியமாக ட்ரை பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் அந்த பிளாக்கை இயற்கையாக நம்ம சரி பண்ண முடியுமா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெலப்பின் டியூப் பிளாக்கா அடைப்பு அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்கை போய் ஸ்பேம் வந்து நீந்தி போய் மீட் பண்ண முடியாமல் அங்கே ஒரு பிளாக் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே பிளாக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஆன பிரச்சனைகள் வருது இதே ரெண்டு சைடு டியூப்மே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் ஐவிஎஃப் தான் ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் ரெண்டு சைடுமே ப்ளாக் இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கூடிய மருந்துகள் மூலமாகவே அந்த இன்ஃபெக்ஷன் அல்லது ப்ளாக் அல்லது ஹைட்ரோசால்ஃபின் சொல்லக்கூடிய பர்ஸ்ஃபார்மேஷன் ரிட்டன்ஷன் தண்ணி மாதிரி அதை கோத்துருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு மாதவிடாவிலேயே விட கிளென்ஸ் அவுட் ஆகிடும் எதனால் அந்த ஃபெலோபின் டியூப் பிளாக் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரோசிஸ் ஸோ கர்ப்புடைய உள் சுவர் வந்து ஓராக திக்கினிங் ஆகும்போது அது டியூப் போய் அடைச்சிக்கும் ஏதாவதுனால ஓவர் திக்னிங் ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு கர்ப்பைக்குள்ளே புண்ணாகும் போது மேலே 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 லேயர் மாதிரி அந்த புண் ஆடுறதுக்காக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ அதனால் பிளாக்கேஜஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கனால ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ரொம்ப ஹை ஆகும்போது உள்ளக்கூடிய சுவர் வந்து ஓர திக்னிங் ஆகும்போது அந்த உள் சுவர் தான் டியூப்போடு உள் சுவரும் ஸோ அதனால் அங்கேயும் வந்து பிளாகேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு என்னோமெட்ரியோ சிஸ்ட் அதாவது எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷனால் என்னோமெட்ரியல் சாக்லேட் சிஸ்டும் ஃபார்ம் ஆகும் அந்த ஓல்டு பிளட் வந்து போயிட்டு டியூப்பில் போய் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோ பீரியட்ஸ் வந்து தடுத்து நிறுத்துறது இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் நான் டூர் போகிறேன் நான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜஸ்டன் போன்ற ஹார்மோன்ஸை வந்து சாப்பிட்டு மாதவிடாய் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும்போது அது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அடுத்தது மென்சுரேஷன் டைமில் இன்டர்கோஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் ப்ளட் ஃப்ளோ ஆகி ட்யூப்பில் போய் பிளாக்கேஜஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மென்சுரேஷன் டைமில் கால் ரெண்டையும் தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது சர்வாங்காசனம் போன்ற யோகா பண்ணும்போது கீழே வந்துச்சுக்கூடிய பிளட் வந்து அப்படி ரிவர்ஸ் ஆகி டியூப்பில் போய் பிளாக்கேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கும்போது இந்த ஃபெலப்பின் டியூப்லாக் வராமல் தவிர்க்க முடியும் அடுத்தது இந்த பிளாக் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக ஹைட்ரோசால்ஃபிங் கிராம் அப்படிங்கிற அந்த டையை வந்து வெஜைனா மூலமாக இன்சர்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த ஸ்பில் ஆகும் அந்த டை வந்து எல்லா பக்கம் ஸ்பில் ஆகும் எக்ஸ்ரேயில் எங்கே பிளாக் இருக்கும் அந்த டியூப் மட்டும் கலர் அடிக்காத மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டாக தெரியும்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இதை வச்சு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பட் அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை எப்படி டெஸ்ட் எடுக்காமல் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா யூஷுவலாக ஃபெலப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்கிறவங்களுக்கு இன்டர்கோஸ் பண்ணும்போது காஃப் மசில் பெயிண்ட் இருக்கும் இது சித்த மருத்துவ பாடல்கள் இருக்குது இது நிறைய பேர்த்த கேட்டு கேட்கும்போதும் அவங்க ரிப்போர்ட்டில் எல்லாமே ஹைட்ரோசால்ஃபிங் டெஸ்ட்டில் எடுத்து ஹெச்எச்ஜி டெஸ்ட்டில் பிளாக்னு எடுத்துகிட்டு வருவாங்க பட் அவங்கள்ட்ட கேட்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டகோஸ் டைமில் காஃப் மசிலில் கால்ஸ் அதில் வலி இருக்கா அப்படின்னு ஆமான்னு சொல்கிறாங்க ஸோ ரிப்போர்ட்டே எடுக்காம அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி காஃப் மசில் பெயின் டூரிங் இன்டகோஸ் அப்படிங்கிறது சைன் ஆஃப் டியூப் பிளாக் ப்ளஸ் இது வந்து ஒரு தடவை எடுத்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகிடுச்சா இல்லையான ஒரு மூணு கழிச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு குழந்தையென்னால் பரவாயில்ல எனக்கு இந்த டெஸ்ட்டே திருப்பி எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவ்வளோ வலி வேதனையே கொடுக்குது ஸோ அந்த காஃப் மசில் பெயின் வந்து இன்டக்கொச்சு டைமில் சப்சைட் ஆகும்போது இட் மீன்ஸ் அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ குறைஞ்சது சிதா மெடிக்கேஷன்ஸ் எடுத்து அந்த ட்யூப் வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்கு டூ பீரியட்ஸ் ஐக்கிள் அது டைம் எடுக்கும் ஸோ தேர்ட் மந்த்லேருந்து அவங்க மருந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணும்போது எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகாம சக்சஸ்ஃபுல்லான நேச்சுரல் ஃபர்டிலிட்டியை அவங்க அட்டைன் பண்ணலாம் வந்து கூட நம்ம சார்ந்த கேள்விகள் குழந்தையின் குழந்தையின்மைக்கு இன்னொரு முக்கிய காரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு டாக்டர்ஸ் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது தைராய்டு எந்த லெவல்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க அது குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க தைராய்டு குறையிறதுக்கு வந்து நிறைய இயற்கை மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணாங்க இதை தாண்டி ரெகுலரா டேப்லெட்ஸும் மார்னிங் டைம்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த சதாவரி இது மாதிரியான லேகங்கள் எடுக்கும்போது வந்துட்டு நிச்சயம் தைராய்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தைராய்டுக்கு என்ன மாதிரியான மருத்துவ ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தைராய்டு வந்து டி த்ரீ டி ஃபோர் அப்படிங்கிற முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனா தைராய்டுலேருந்து டைரெக்டாக சுரக்குறது பட் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளோட ஹைப்போதலமஸ் ப்ரைனிலேருந்து வரக்கூடிய சிக்னல் இந்த டி த்ரீ டி ஃபோர்னு சொல்லக்கூடிய ட்ரையோடோ தெராக்சின் டெட்ரோடோ தெராக்சின் குறைவாக சுரக்கும்போது தைராய்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டு விடுறதுக்காக பிரெயின்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் டிஎஸ்ஹெச் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் எல்லாருக்குமே நார்மலாக தான் இருக்குது இந்த ட்ரையோடோ தெராக்சன் டெட்ரோ அயோடோ அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா அயோடோ அயடோ அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் சேர்க்குற உப்பு அதில் இருக்கக்கூடிய அயோடின் ஸோ அயோடைஸ்ட் சால்ட்டுன்னு இன்றைக்கி வரக்கூடிய சால்ட்டில் எதுவுமே அயோடைஸ்ட் கிடையாது ஏன்னா எல்லாமே பாலிஷ் பண்ணி அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க தான் நிறைய ரிசர்ச் சொல்லுது ஸோ பிங்க் சால்ட்டு ஹிமாலயன் ராக் சால்ட் இந்த மாதிரி அழுக்கான ஒரு மங்குன கலர் இருக்கக்கூடிய உப்பில் தான் உண்மையான அயோடின் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை ஸ்ட்ரைட்டாக காய வச்சு அதுலேருந்து அப்படியே கிறிஸ்டல்ஸாக வரது தான் வந்து டேரெக்டாக அயோடின் ரிச் சால்ட் ஸோ இந்த அயோடின் வந்து நம்ம சாப்பிடும்போது உப்பில் உப்பு மூலமாக உள்ளே போகும்போது நம்மளோட தைராய்டிலேருந்து உற்பத்தியாவில் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி தேராக்சினை ஃபார்ம் பண்ணுது இந்த உப்பு சத்து நம்ம சாப்பிடும் போது இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய ப்ரகோலி கேபேஜ் காலிஃப்ளவர்ஸ் ப்ரூசில்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடும்போது இந்த அயோடினுடைய என்ட்ரி தைராய்டுக்குள்ளே விடறதில்லை ஸோ அதனால் தைராக்சின் வரதில்ல ஸோ தைராய்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது டோட்டலாக கட் பண்ணணும் அடுத்தது தைராய்டு வந்து மெயின்டைன்ஸ் பாடி டெம்பரேச்சர் நம்மளோட தட்ப வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி வந்து ஜட்ஜ் பண்ணுறதாக தான் ஸோ தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் வந்து ரொம்ப பால்பிட்டேட் ஆகும் தேவையில்லாத இடத்துல பாடி ஹீட் ஆகும் நார்மல் டெம்பரேச்சரில் உடம்பு வந்து நமக்கு ஏதோ மைனஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷனில் குளிர்ச்சி ஆகும் ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாமே வந்து ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து தைராய்டோடே ப்ராப்ளம் ஸோ தைராய்டிலேருந்து இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் ப்ராப்பராக இல்லாத டைமில் ரீப்ரொடக்ட்டிவ் பிரச்சனைகள் வரும் ஏன்னால் இதுலேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து ஓவரிக்கு போயிட்டு ஓவரிலேருந்து முட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் சரி ஈஸ்ட்ரெஜன் ஹார் ஹார்மோன் ப்ரெஜிஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி மெயின்டைன் ஆகணும் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுறது தைராய்டு ஸோ தைராய்டு இருக்கும்போது உங்களுக்கு முட்டை வளர்ச்சி இருக்காது அதனால் இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தைராய்டே கன்சீவ் ஆகிறாங்க தைராய்டு பிரச்சனை இருக்கும்போதே கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது காரணம் என்ன அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஸோ இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுறதுனால தைராய்டை வந்து ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட தேவையில்லாமல் தூண்டி விட்டுட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு மெசேஜோ ஒரு 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 இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது இப்போ நம்ம எப்படி மொபைல் மூலமாக ஒருத்தங்களை இங்கேருந்து அங்கே காண்டாக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எண்டோக்ரைன்க்ளாண்ட் தைராய்டுக்கு வரக்கூடிய சிக்னல் வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் மூலமாக தான் நடக்கும் ஸோ இப்போ பழைய ஹார்மோன்ஸ் வந்து உடம்புல சுழற்சி ஆகிட்டே இருக்கும்போது பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் பழைய மெசேஜே இருக்கும் பிரெயினுக்கு இப்போ தேவையில்லாமல் டிஎஸ்எச் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸும் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் தான் காரணம் ஸோ டாக்ஸின்ஸ்னால் மோஷன் சரியாக போகாமல் யூரின் சரியாக போகாமல் வேர்வை வர மாதிரி வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய செரண்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு நஞ்சுகள் ரத்தத்தில் கலந்து கலந்து அந்த நஞ்சிக்கல் வந்து பழைய ஹார்மோன்ஸோட பைண்டாகி ஆகி ரத்தத்தில் சுற்றி சுற்றி பிரெயினுக்கும் சிக்னல் தப்பு தப்பாக போகும் பிரெயின்லேருந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வராது அப்போ என்ன ஆகும்னா ஒரு கருவே உண்டாயி இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரெயின் என்னென்ன நினைக்கணும்னா அது ஒரு கிருமி அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அது வெளியே தள்ளிடும் ஸோ அதனால் தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த மாதிரியான ஃபர்ட்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அடுத்தது தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அருமையான மருந்துகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டை வந்து கூலண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் தைராய்டு நல்லா கூலண்டாக இருந்தால் தான் தைராய்டுலேருந்து ப்ராப்பரான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் அடுத்து ரத்த சுற்றி மருந்துகள் பழைய ஹார்மோன்ஸ் வெளியேற்ற லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகள் ப்ளஸ் தைராய்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சதாவேரி நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் குண்மோப்பு சூரணம் காஞ்சனார குகுளு அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா நவககுக்லும் இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் இல்லாமல் மல்டிபிள் ஹேர்பல் ஃபார்முலேஷன்ஸ் அவங்களோட நாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸ் தகுந்த மாதிரி கொடுத்து தைராய்டை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அதாவது ஹை டிஎஸ்எச்னு சொல்லக்கூடிய ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் அல்லது வந்து ஆட்டோமேட்டிக் டிசார்டர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சப் சப் கிளினிக்கல் தைராடுன்னு சொல்லுவாங்க ஸோ ஹை டிஎஸ்எச்சை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி மாத்திரையே இல்லாமல் ஏன்னா இப்போ மாத்திரேன்னா காலங்கத்தில் இருந்துச்சு தைராய்டு மாத்திரை ஃபிஃப்டி எம்ஜி ஹண்ட்ரெட் எம்ஜி போட்டேன் எனக்கு இன்னும் குறையவே இல்லை நான் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி எடுத்தேன் டூ ஹண்ட்ரட் எம்ஜி எடுத்தேன் ஆனால் குறையவே இல்லைங்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே நீங்கள் எடுக்கிற எம்ஜி உங்கள் தைராய்டு சுரந்துட்டு தான் இருக்குது தைராக்சன் டி த்ரீ டி ஃபோர் சுரந்துகிட்டு தான் இருக்குது அதுவே வந்து உங்கள் பிரெயினுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடத்துல எவ்வளோ தான் உள்ளே போட்டாலும் அது வந்து கண்டுபிடிக்க முடியாதுக்கான காரணம் அவ்வளோ பழைய ஹார்மோன்ஸ் பழைய நஞ்சுகள் ஸோ இது வந்து கிளென்சனிங் ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு லிவர் ஃபங்க்ஷன் ஃபேட்டி லிவர் எது அதை சரி பண்ணால் இதை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் ஓகே ஃபைன் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் தங்கம் நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஓகேமா இது யாருக்கான கேள்விமா எனக்கு தான் எனக்கு தான் கேட்கணும் உங்க வயசு என்ன தங்கம் எனக்கு முப்பது வயசு ஆகுது ஓகேமா பேசலாம் டாக்டர் நேப்பில் தான் இருக்காங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா மேடம் என் பேரு தங்கம் ஓகே எனக்கு சொரியாசிஸ் இருக்குங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருக்குது சரிமா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது எனக்கு அந்த நோய் தான் நல்லாவே ஆகல

ப்ளஸ் இது இல்லாமல் வாதம் சமநிலை அடையிறதுக்கும் சரி ரத்த சுற்றிக்கும் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நோய் பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் எப்படி வந்து மலம் மூலமாக யூரின் வழியாக வேர்வு வழியாக வர வராமல் திணறிட்டு இருக்கோ அந்த நஞ்சுக்கள் எல்லாம் தோல் வழியாக ஏதோ ஒரு கொப்பளத்தை போட்டோ ஒரு சில ரேஷஸ் மூலமாகவோ அது வெளியே தோல் நோய் ஸோ ரத்த சுற்றி மருந்துகள் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக தீர்வாகும் ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்களா நாமக்கல் ஓகே ஈரோடல எங்களோட கேம்ப் வந்து ஒரு ஒரு மாசம் பதினேழாம் தேதி நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல எங்களோட பிரான்ச் வந்து பெர்மனடாவே இருக்கு நீங்க கோயம்புத்தூர் பக்கமாக இருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து பாருங்க இல்ல ஈரோட வந்து செவன்டீன் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து வெஸ்ட்லாண்ட் லேண்ட் ஹோட்டலில் நடக்குது அங்க வந்து பாக்கலாம் ஓகேமா நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் ஹலோ வணக்கம் பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்கமா

சரிம்மா அப்பயும் குழந்தை நிற்கல எதுவுமே இதுவே கிடையாது நீர் கட்டிக்கு அருமையான மருந்துகள் இருக்குமா நம்ம கொடுக்கூடிய மருந்துகள் மூலமாகவே அந்த வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர் கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி மாத விடல வெளியே வந்ததுக்கு அப்புறம் குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து வெடிச்சி வெளியே வர ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டமேட்டிக்காக கரு நிற்கும் இது கர்ப்பப்பை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா டிஎன்சி பண்ணி நீங்கள் சுரண்டி சுரண்டி எடுத்தீங்க ஏன் சுரண்டி எடுக்கிறீங்கன்னா ஏற்கனவே வளந்த முட்டை உள்ள இருக்கும்போது ஈஸ்ட்ரிஜன் ஹார்மோன் அதிகப்படுத்திட்டே இருக்கும் அப்போ எண்டோமெட்ரின் திக்னஸ் ஓர் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் தடிமன் ஆகும்போது நீங்கள் சொரண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பேசல் டே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் வளரவே வளர்த்து எண்டோமீட்டரீங்க பாசன்மென்சன் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு குழந்தை நிக்காது ஸோ அதனால மறுபடி மறுபடி டிஎன்சி பண்றது உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது இயற்கையாகவே அதற்கான மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கரைஞ்சி மாதவடியில வெளியே வந்துடும் சோ பன்னெண்டு வருஷம் பதினாறு வருஷம் குழந்தைல எளிதாவே சக்சஸ் ஆகிருக்காங்க மூணுல இருந்து ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்ல ஸோ அதனா நீங்க கவலைப்பட வேணாம் எந்த ஊருக்கு கால் பண்ணிருக்கீங்க கால் பண்றேங்க ஓகே சென்னை டி நகர் வர முடியும்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ ஓகே थैंक यू மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இனேப்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன அந்த பேர் சுலோச்சனாங்க எங்க இருந்து கால் பண்றீங்கமா கோயம்புத்தூர்ல இருந்து பண்றாங்க வயசு வந்து 73 ஓகேமா உங்களோட கேள்வி கேட்கலாமா டாக்டர் யோகவித்யா இனேப்ல தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கமா டாக்டர் வணக்கம் சொல்லுங்க எனக்கு எனக்கு வந்து இடது பக்கம் பட்டக்ஸ்ல இருந்து சரி அப்புறம் வலி இருக்குதுங்க அந்த உருண்டையா நீர்கட்டு மாதிரி இருக்குது வலி இருந்துட்டே இருக்குது காலு பாதம் வந்து கொஞ்சம் மரத்து மாதிரி இருக்குது கீழே வலி அதுக்கு வந்து நாங்க இந்த பூண்டு அஞ்சு பூண்டு போட்டு நேற்று நைட்டு குடிச்சங்காத்தி கொஞ்சம் வலி கம்மியா இருக்குது அதே கண்டினியூ பண்ணலாமா வேற என்ன செய்யறதுன்னு தெரியல அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த நீர் எடுக்கற நீ என்ற உடம்பு வந்து குளிர்ச்சியான உடம்புங்க நீர் எடுக்கிறதுக்காக இந்த சிறுகன் பீழை செடியுமா சிறுநெறிஞ்சல் செடி எங்க வீட்லயே இருக்குதுங்க பச்சையாவ அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு மூணு நாள் குடிச்சுங்க வெறும் வகுத்துல அப்புறம் அது குடிச்சதுனால வந்து எனக்கு கழுத்துல பின்பக்கம் வந்து ஒரு கண் துடிக்கிற மாதிரி துடிப்பா இருந்துச்சுங்க சரி அது நிறுத்திட்டு அப்புறம் சரி அது பின்னால கழுத்துல வந்து கண்ணு துடிக்கிற மாதிரி பலமா துடிக்கிற ஆரம்பிச்சிருச்சு ஓகே உங்களுக்கு வாய்ஸ் ஆவறதனால எலும்பு தேய்மானம் இருக்கும்போது சமயத்துல அப்புறம் டாக்டர் கிட்ட போனங்க அவர் வந்து இது அதைய எல்லாம் வந்து dry ஆயிடுச்சு அதனால இப்படி அப்படி அதான் சைனவல் ஃப்ளூயிட் வந்து dry ஆயிடும் எலும்புக்கு நடுவுல இருக்க கூடிய சைனவல் ஃப்ளூயிட் ஏன்னா பெண்களுக்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையதுனால அந்த பசை வந்து ரொம்ப குறையும் ஸோ நீங்கள் உடலை வந்து குளிர்ச்சி வச்சுக்கோங்க பாடி ஹீட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஹீட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும் அந்த சைனல் ஃப்ளூட் இன்னும் ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் வாரம் உதவ உடம்பு ஃபுல்லாக நல்லா தேச்சு கொள்ளிங்க ஸோ பாடி ஹீட் குறையும் போது அந்த சைனவல் ஃப்ளூவிட் இருக்கிறது ரிட்டெயின் ஆகும் அடுத்து தண்ணி நிறைய குடிங்க தண்ணி கம்மியாக குறைச்சிங்கனாலும் அந்த சைனோவில் ஃப்ளுயிட் ட்ரை ஆகும் ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு தண்ணி நிறைய குடிக்கிறது பார்த்துக்கோங்க அடுத்தது உள்ளுக்கு வந்து வெந்தயக்களி உளுந்துக்களி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தும் சரி உள்ள கூட பசை ரிட்டெயின் ஆகும் ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் கருப்பு எழு உருண்டையும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறனால சைனவில் ஃப்ளூட் அந்த பசையை வந்து மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும் அடுத்து மில்லட்ஸில் வந்து தினமாவு தினமாவு உருண்டெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க அதுவும் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறனால போன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் இது ஸ்போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னாவே நடுவில் கூடிய நரம்பு வந்து அழுத்துறது ஃப்ரீயாகிடும் அப்போ அந்த ஒரு சைடு வந்து சயாட்டிக்னா வந்து கால் வலியாக ரேடியேட் ஆகி அந்த வழி வந்து குறையும் அடுத்தது ஏஜ் ஆகும்போது நரம்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகும் அதுக்கு அமுக்கரா சூர்னு வந்ததுன்னா டெய்லி நைட் பாலில் இல்லை தேனில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா பயன் கொடுக்கும் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க என்ன மேடம் என் பேர் வந்து லாவண்யா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க லாவண்யா மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி மேம் எங்க அம்மாவுக்கு மேம் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு மேம் ஓகே ஃபைன்மா மேம் உங்களோட கேள்வி கேட்கலாமா வணக்கம் லாவண்யா சொல்லுங்கம்மா குட் ஆஃப்டர்நூன் மேடம் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க மேடம் எங்க அம்மாவுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு மேடம் ஓகே ஆனால் வந்து தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இப்போ வந்து ஓகே ஆயிருச்சு மேடம் சரிம்மா ஆஹ் இருந்தாலும் இப்போ வந்து அதிகமா ஸ்ட்ரைட்டா ஆகுது மேடம் மயக்கம் வரா மாதிரி இருக்கு எந்த வேலையும் கன்டினியூஸா அவங்களால செய்ய முடியல ஓகே இன்னுமும் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களா ஆஹ் இப்ப இல்ல மேடம் இப்ப சா வந்து ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க மேடம் சரி இப்போ மயக்கம் வருதா ஆஹ் எஸ் மேடம் ஆனா வந்து எல்லா டெஸ்ட்லாம் எல்லாமே எடுத்து பார்த்தோம் எதுவுமே எல்லாமே நில் தான் காட்டுது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கா ஆஹ் இல்ல மேடம் அதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு தான் சொன்னாங்க சரி எந்த ஊருக்கு கால் பண்ணியிருக்கீங்க மயிலாடுதுறை ஓகே மயிலாடுதுறையில் எங்களோட கேம்ப் வந்து ஒரு ஒரு மாசம் நாலாம் தேதி நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து நேரில் வந்து பாக்கலாம் ஏன்னா என்ன காரணம் தெரியல பட் கிடினஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான மருந்துகள் கொடுப்போம் இது தற்சமயத்துக்கு நீங்க இஞ்சி சாறு லெமன் தேன் இது மூணுமே கலந்து டெய்லியும் ஒரு ஒரு தாட்டி கொடுத்துட்டு வாங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்துலயும் போதும் பித்தத்து நாள் எதுவும் தலை சுத்தல் நிற்கும் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க என்ன இங்க இருந்து கால் பண்றீங்க மேடம் ஓகே உங்க என்னம்மா

அதை வாங்கி கஷாயம் வச்சு காலைல வெறும் விதத்தில் குடிச்சிட்டு வாங்க வீக்கம் தனியும் மற்றபடி இது உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ்னு பார்க்க வேண்டியிருக்கும் அதாவது ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவ் ரொமட்டோ அல்லது அது ஆஸ்டோஆத்தரைட்டிஸ் எலும்பு தேமானத்தனால் வந்திருக்கா அது காலில் எதுவும் வெரிகோஸ் வெயினால் உங்களுக்கு வீக்கம் இருக்கா இல்லை கிட்னியில் எதுவும் இன்ஃபுலன் இன் உங்களுக்கு வீக்கம் இருக்கா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கனால வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போதைக்கு எந்த வகையான வீக்கமாக இருந்தாலும் நீர்மூழி கஷாயம் கொடுங்க அது குறையும் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு மேம் உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் அதே போல் உங்களோட பிரான்ஞ்சஸ் எங்கெல்லாம் இருக்குது ஓகே பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் பெங்களூர் ஹைதராபாத் பாம்பே இங்கெல்லாம் இருக்குது இது தவிர கேம்ப் வந்து ஒரு ஒரு மாதம் மூணாந்தேதி திருநெல்வேலி நாலாந்தேதி தேதி மயிலாடுதுறை அஞ்சாந்தேதி திருவண்ணாமலை ஆறாந்தேதி தேதி வேலூர் ஏழாம் தேதி காஞ்சிபுரம் இது தவிர ஒரு ஒரு மாதமும் முதல் சனி மற்றும் சாரி செகண்ட் சாட்டர்டே சண்டே இரண்டாம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பாண்டிச்சேரியில் எங்களோட கேம்ப் இருக்கு இது தவிர பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பதினாறு திண்டுக்கல் பதினேழு ஈரோடு பதினெட்டு ஹொசூர் இங்கெல்லாம் எங்களோட கேம்ப் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு மாதமும் இது தவிர அதர் ஸ்டேட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவும் வீடியோ கன்சல்டேஷன் மூலமாகவும் அவங்க வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிப் ஜீரோ த்ரீ எயிட் சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்க வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ ஓகே ஃபைன் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் வித் டாக்டர் கால் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மை சார்ந்த கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் குழந்தையின்மை சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது ஃபைப்ராய்ட்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு போது முதல்ல அவங்கலாம் கேட்கக்கூடியது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஃபைப்ராய்ட்ஸ் ரிமூவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஃபைப்ராய்ட்ஸோட கசியூ ஆன பிறக்கும் குழந்தை வளர்ற மாதிரி ஃபைப்ராய்டும் கூடவே சேர்ந்து வளருது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் பல பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம இயற்கையாகவே தீர்க்கலாம் அதை பத்தி சொல்லுங்க ஓகே ஃபைப்ராய்ட் அப்படிங்கிறது பொதுவாக சத வளர்ச்சியாக உருவெடுக்குது சமயத்தில் வந்து ஒரு சிலருக்கு கர்ப்பிணி உள்சுவர் வந்து மசில் லேயர் போய் நோக்கி வளரும்போது அடினோமேசிஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் பல்கி உட்ரஸ் ப்ராப்ளமோ வருது ஸோ இந்த ஃபைப்ராய்டு வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபைப்ராய்டு இருக்குது உள்ள உள் சுவரில் தோன்றுச்சு அப்படின்னா சப்மியூக்கோசல் வெளியில் அப்படின்னா சப்சீரோசல் ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு ஸோ சம்டைஸ் சப்ஸீரல் ஃபைப்ராய்டும் சரி இன்ட்ராமூரல் ஃபைப்ராடும் குழந்தை வளர்ச்சி டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை சப்மியூகோசல் உள்ள கூடிய மியூக்கோஸ் லேயரில் வளரும் போது தான் இதுவும் வளர்ந்து அதுவும் வளர்ந்து குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து மிஸ்காரேஜஸ் ஆகுது பட் எந்த டைப் ஆஃப் ஃபைப்ரோடாக இருந்தாலும் நம்ம கூடிய மருந்துகள் மூலமாக அதெல்லாம் கரைஞ்சி மாத விடல வெளியே வந்துடும் சப்போஸ் அவுட்டர் லேயில் இருந்தால் அது கரைஞ்சி மோஷன் வழியாக கூட வெளியே வரும் இன்ட்ராமீரியலாக இருந்தால் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது உள்ளே ஸ்ரிங்க் ஆகிடும் இது வந்து ஒன் சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுல ஒன் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும்போது அது ரேப்பிடா அது வந்து க்ரோ ஆகும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குது ப்ளஸ் இந்த ஃபைப்ரட் வந்து எப்பயும் ஈஸ்ட்ரஜன் ப்ரொசஸ்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரிசப்டா அங்கே ஜாஸ்தி இருக்கும் ஸோ குழந்த வளர்ச்சிக்கு தேவையானது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஸ்ட்ரான் தான் இந்த ஃபைப்ராய்டு வந்து அதை வந்து ஹார்மோன் எடுத்துகிட்டு இது வளர்ச்சி அடைஞ்சி குழந்தையோட வளர்ச்சியை தடுக்குது ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது ஸோ இது யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரெக்னன்சி ஒரு மூணு நாள் குழந்தைங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்புறம் அவங்க பிரெயினில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ இன்னமும் அவங்க ப்ரெக்னென்ட்டாகவே தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கட்டியை குழந்தைய நினச்சி வளர்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய காரணம் வந்து உடல்குடி ஹீட்டும் கேஸும் தான் ஸோ அது எல்லாத்தையும் சப்சைட் பண்ணி பித்த கபத்தை சமநிலைப்படுத்தி கர்ப்பை சுத்தப்படுத்தும் போது கட்டிகள் ஈஸியாக கரையும் ஓகே ஃபைன் இந்த ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி வணக்கம் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதேபோல்